ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமா? இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் சிவப்பிரியா, வயது 35 ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கிராமத்தில் வசிக்கிறதாகவும் இவங்க வந்து ஜாபுக்காக சென்னையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க, வீட்டை எடுத்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேரஸ்ட்டு அவங்களுடைய திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கூட வந்துட்டு தாவும் அதுக்கப்புறம் இவங்க ஜாபுக்காக சென்னையில் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து நல்ல குணமுள்ளவராக வேணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்க வந்து திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால இவங்க அப்பா கம்பல் பண்ணி இவங்களுக்கு மறுமணம் பண்ண வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 38 ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்க கொத்திக்கிட்டு இருக்காங்க. வீடு ஒரு 10 வீடுக்கு மேலே வாடகைக்கிட்டு இருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்லாம் வாடகைக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து திருமண வரலும் போயிட்டு இவங்களுடைய பாட்டி தவறிட்டதுனால மாப்பிள்ளை வீடு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திருமணம் நின்னதுனால இவங்களுக்கு மறுமணமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குழந்தைங்க இல்லாதவங்களாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஓகே, ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் ஓகே, அதாவது ஒரு டிகிரியாவது மினிமம் படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய பொண்ணுக்கு நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் செய்வோங்க, ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும், குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகளை வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடி உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.